ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோவை சாந்தி. நம்ம க்ரௌண்ட்நட் பவுடர், அதாவது நிலக்கடலை பொடி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கேன்சர் ப்ரிவெண்ட் ஆகுது, டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகுது, மெமரி பூஸ்டப் ஆகுது, ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுது, குழந்தைகளுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து நல்லா இருக்குது, ஸ்கின் க்ளோ ஆகுது. இத்தனை பெனிஃபிட் க்ரௌண்ட்நட்டில் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் முன்னாடி சில பொருள் நீங்கள் பார்க்குறீங்க, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து நம்ம ஓப்பன் உண்டுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுற சோஃப்ராமைசின். இது வந்து முத்தின வெண்டைக்காய், இது தக்காளி, இது பாதாம், இது பார்த்திங்கன்னா பூண்டு, நமக்கு தெரியும். இது வந்து நடக்கடலை பொடிங்க. நம்ம வந்து நடக்கடலை அப்படியே வாங்கி சாப்பிடுவோம், வேக வச்சு சாப்பிடுவோம், ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஈவன் நம்ம ஃப்ரை பண்ணது வந்து நம்ம பொரியலுக்கெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுவோம், புளி சாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து அதை வாங்கி வறுத்து நல்லா இப்படி பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த சோஃப்ராமைசின் வந்து ஆக்சுவலிங்க எனக்கு நேற்று வந்து காய் வெட்டும்போது கத்தி அப்படி உள்ளே போயிடுச்சு. உள்ளேன்னா ரொம்ப ஆழமால ஓரளவுக்கு ஆழமாக போச்சு. உடனே பிளட் வந்துடுச்சு, வலி வேறு அந்த இடத்துல. நான் என்ன பண்ணேன், உடனே ஓடி போய் சோஃப்ராமைசின் தாங்க, இது வந்து நம்ம ஓப்பன் உண்டுக்கு எப்போவுமே வைப்போம். ஸோ சோஃப்ராமைசின் எடுத்து அந்த பிளட் வந்துட்டு இருந்துச்சு, அப்படியே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா வலி, நல்ல வலி. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸில் பார்க்குறேன், வலியும் இல்லை, பிளட்டையும் காணோம். என்னடா ஆச்சுன்னு காயம் பார்த்தாங்க, இந்த காயம் க்ளோஸ் ஆகிருந்தது, கொஞ்சம் வெட்டி இருந்தது வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் அந்த மாதிரி உடனே பிளட் வருது, உடனே கட் பண்ணிட்டோம், கை வலிக்கும், நமக்கு தெரியும் உங்களுக்கு அறுத்துதுன்னா உடனே போய் இந்த சோஃப்ராமைசின் எடுத்து வச்சுருங்க. வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வலி இல்லை, பிளட்டும் நின்றுச்சு, அந்த ஊண்டும் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இந்த சோஃப்ராமைசின் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ஓப்பன் மூண்டுக்கு வெப்பம் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்புறமா நம்ம போடுவோம். பட் இமீடியட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இமீடியட் ரிசல்ட் தெரியுது. அடுத்தது இது வெண்டைக்காய், இது வந்து முத்துன வெண்டைக்காங்க. வெண்டைக்காயில் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த வெண்டைக்காய் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் நம்ம குடித்தா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும், அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். சரி, முத்தின வெண்டைக்காய் நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம நார்மலாக அந்த முத்தின வெண்டைக்காய் வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா. பட் நம்ம நான் என்ன சொல்லணும், வெண்டைக்காயில் நம்ம வத்தலெல்லாம் போடுவோம். இந்த முத்தின வெண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்லா கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. ஒரு 2-3 டேஸ் நம்ம கையில் எப்படி உடைக்கும் போது உடையும் இல்லைங்களா, அந்த லெவலுக்கு காய வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இந்த குழம்பெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, எல்லா குழம்புமே தான் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் இந்த புளி குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும் போது அந்த வெண்டைக்காய் பொடியை கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் போட்டு பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய் காசு கொடுத்து வாங்கின காயும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அட் த சேம் டைம் இதில் இருக்கிற அந்த ஃபுல் இதுவும் வந்து நமக்கு வந்து சேரும். ஸோ அந்த பொடி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பருப்பு செய்யும்போது போட்டுக்கலாம், சாம்பார் செய்யும்போது போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் எது செஞ்சாலும் அந்த பொடியை போட்டு பாருங்கள். ஈவன் பொரியல் பண்ணும்போது கூட நீங்கள் அந்த பொடி போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய், முத்தின வெண்டைக்காய் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி வந்து நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்போம். பட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு செய்யறது அந்தளவுக்கு வந்து அட்வைசபிள் இல்லை இல்லைங்களா. ஸோ நான் இங்கே வந்தப்புறம், ஜாம்பியா வந்தப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரிட்ஜிலே வைக்கிறது இல்லைங்க. 2 கிலோ 3 கிலோ நான் வாங்கிடுவேன். வாங்கிட்டு நம்ம காய் கூடையில் ஒன்று ஒன்றா அப்படியே பக்கம் பக்கமாக ஒன்று ஒன்றா வச்சு இந்த மாதிரிங்க, இந்த இது வந்து அதாவது இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, இது நல்லா காற்று படுற மாதிரி இப்படி வெளியே வச்சிட்டோம்னா அழுகிறதே இல்லைங்க, நல்லா இருக்குது. நானும் இது வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்லெலாம் நம்ம எப்படி இப்படி இப்படி வச்சுருவோம், இப்படி வைப்போம், இப்படி சைடில் வைப்போம், ஏன்னோ தானோன்னு வைப்போம், அழுகிடும் வெளியே இருந்தால், அதனாலேயே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம். பட் இங்கே வந்து நான் வந்ததுலேருந்து தக்காளியே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கிறது இல்லை, ஓப்பனாக தான் வைக்கிறேன். இந்த காய் கூடக்குள்ளே வச்சு தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி தான் வைப்பேன், ஒவ்வொன்றா பக்கம் பக்கமாக கொஞ்சம் கேப் விட்டு, இதுக்கும் இன்னொரு தக்காளிக்கு இடையில கொஞ்சம் கேப் விட்டு இந்த காம்பு பகுதி காற்றுல படுற மாதிரி வெளியே வச்சிங்கன்னா அது அழுகிறது இல்லை, ஒன்றுமே இல்லைங்க, நல்லாயிருக்கு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பூண்டு, நமக்கு தெரியும் நிறைய பெனிஃபிட் இருக்குது பூண்டில். பிபி பேஷண்ட் வந்து டெய்லியும் இந்த மாதிரி ஒரு 2 பல்லு பூண்டு வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா உங்கள் பிபி நல்லா ரெடியூஸ் ஆகும். அது இல்லாமல் நிறைய பெனிஃபிட் நமக்கு இந்த பூண்டில் இருக்குது. ஆனால் அந்த அப்படியே வெறும் வயிற்றில் அப்படியே இந்த வெறும் பூண்டு மட்டும் நம்ம சாப்பிட முடியாது, ஏன்னா காரம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் என்ன பண்ணுவேன், நைட் இந்த பாதாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பாதாம் வந்து ஒரு 5 பாதாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு
காலையில் அது தோல் உரிச்சிட்டு அது குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெண்டே ஒன்றா சேர்த்து சாப்பிட்றது. இப்போ பிபி இருக்கிறவங்க இந்த பாதாம் சாப்பிட்லாம், ஏன்னா இது வந்து குட் கொலஸ்ட்ரால். பிபி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த குட் கொலஸ்ட்ரால் இது இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகும். ஸோ இந்த குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுற பாதாமும் இந்த பூண்டையும் நீங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிடும்போது இந்த பூண்டு சாப்பிட்ற காரம் நமக்கு தெரியாது, பாதாமும் மிக்ஸ் ஆகிருக்கனால நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம். ஸோ இந்த பிபி பேஷண்ட்டுலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பிபி வந்து நார்மலுக்கு வரும். டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ஏன்னா நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி தான் நல்ல ரிசல்ட் எங்களுக்கு இருக்குது. சரிங்களா, அடுத்தது நடக்கடலை பொடிங்க. இது வந்து உண்மையாலுமே நான் சொல்ல போனோன்னா, இங்கே வந்த அப்புறம் ஜாம்பியாவில் வந்து அவங்க தேங்காயெலாம் யூஸ் பண்ணுறதில்ல. மேபி அவங்களுக்கு அது கொலஸ்ட்ரால் என்னன்னு தெரியல. தேங்காய் நம்ம அப்படியே சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கிடையாது, பட் அது பாயில் பண்ணியோ இல்லை நம்ம ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டா தான் அது கொலஸ்ட்ரால். பட் இங்கே அந்த நார்மலாக அந்த அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க ஜாம்பியன்ஸ் வந்து கோகோனட் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் அவங்க எது யூஸ் பண்ணுறாங்கன்னா இதுதாங்க, நடக்கலை பொடி தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது பொய்னா, நீங்கள் இந்த மாதிரி நடக்கலை பொடி வறுத்து வச்சுக்கோங்க, எப்போவுமே வச்சுக்கோங்க. வறுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சுக்கோங்க, வெளியே வச்சா மேபி கெடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் நம்ம புளிக்குழம்புக்கு தேங்காய் போடுவோம் இல்லைங்களா, பொரியலுக்கெல்லாம் நம்ம போடுவோம் இல்லைங்களா. அப்போது நீங்கள் அந்த புளிக்குழம்பு செய்யும்போது நம்ம வீட்டில் தேங்காய் இல்லை, டக்குன்னு செய்கிறோம் பார்க்குறோம், அப்போ தான் பார்க்குறோம் தேங்காய் இல்லை, இல்லை இருந்த தேங்காய் அழுகிருச்சு கெட்டுருச்சு, வாட் எவர் இட் இஸ், மார்னிங் நம்ம அப்படியே பிஸியில் வேலைக்கு போகிற பிஸியில் போய் வாங்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. பட் நமக்கு அந்த குழம்புடைய கன்சிஸ்டன்சி வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த நடக்கடல் பொடியை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் புளிக்குழம்பு செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்து அது தண்ணியில் கலக்கி நீங்கள் வந்து அந்த குழம்புல ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு புளிக்குழம்பு டேஸ்ட்டு தேங்காய் போட்ட டேஸ்ட்டை விட நல்ல டேஸ்ட் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம குழம்பு வந்து தேங்காய் போட்டு கொதிக்க வச்சு அது கொலஸ்ட்ரால் தான் நமக்கு, அதனால் பேட் கொலஸ்ட்ரால், அதனால் அது நமக்கு போய் சேராது உடம்பில். அது இல்லாமல் நடக்கடலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடு, தேங்காய்க்கு இன்ஸ்டெட் ஆஃப் தேங்காய் நம்ம வந்து இந்த நிலக்கடலை பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணி குழம்பு பண்ணால் நல்லா இருக்குங்க. நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா இங்கே எனக்கு தேங்காயும் அந்தளவுக்கு கிடைக்காது, இவங்க யூஸ் பண்ணாதனால தேங்காய் அந்தளவுக்கு எனக்கு கிடைக்காது. அதனால் நான் இதை தான் அரைச்சி வச்சுட்டு ஈவன் பொரியலுக்கு கூடங்க தேங்காய்க்கு பதிலாக வந்து இது தான் நான் கொஞ்சம் அப்படி தண்ணியில் கலக்கி அப்படியே ஊற்றிடுவேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி தேங்காய்க்கு பதிலாக நடக்கடலை பொடி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த பூண்டுங்க, நைட்டு உங்களுக்கு தூக்கம் வரலன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு 2 பூண்டு எடுத்துட்டு அப்படி தலாணி கடியில் நீங்கள் படுக்கிற அந்த தலாணி கடியில் நீங்கள் வச்சு படுத்து பாருங்க. உண்மையாலுமே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், இந்த ஸ்மெல் நமக்கு வரணும் சரிங்களா. மேபி நீங்கள் லைட்டாக ஒரு தட்டு தட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம், அந்த பூண்டு ஸ்மெல் நமக்கு போகிறப்ப அந்த சளி அந்த பிரச்சனையும் நமக்கு தீரும். அட் த சேம் டைம் நல்ல தூக்கம் வரும். ஏன்னா எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு நாள் தூக்கமே வரல நைட்டு. அப்போ எனக்கு நான் இதை படித்தேன், எங்கேயோ படித்தேன், சரி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கலாமேன்ட்டு நான் அவருக்கு 2 எனக்கு 2 பூண்டு எடுத்து லைட்டாக தட்டிட்டு எங்கள் தலாணி கடையில் வச்சு தூங்கினோங்க. உண்மையாலுமே எங்களுக்கு எப்போ தூங்கணும்னே தெரில, நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம். ஸோ அது உண்மை தான், யாரோ சொன்னதை நான் படித்தேன், அது அவங்க சொன்னது உண்மை தான். நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் தூக்கம் வராதவங்க. இதுதாங்க இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சின்ன சின்ன டிப்ஸு தான், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள் இதான் என் காய் கூட, நான் தக்காளி எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்படி இது வாங்கி எனக்கு 1 வாரம் இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் தக்காளி வச்சுக்குவேன். நான் அதை தான் உங்ககிட்டயும் சொன்னேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் கோகோனட் வேணால் கிரவுண்ட்நட் போதும். கிரவுண்ட்நட்டில் நிறையா விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் இருக்குது, குழந்தைகளுக்கு க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாய்.